கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 3 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து தீபா கிட்டே சொல்கிறாங்க, தீபா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா இந்த ரவுடி தானா அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, தம்பி எங்களுக்கு நல்லா அடையாளம் தெரியும், கண்டிப்பாக இந்த ரவுடி தான் அபிராமி அம்மாவை கடத்தினது, நீங்கள் போயிட்டு சீக்கிரம் அவனை பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரவணனும் நேராக அந்த ரவுடியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி கார்த்தி அந்த ரவுடியை கண்டுபிடிச்சதை சொன்னதோட ரவுடி சொல்கிறான், நாங்கள் பார்த்துக்கிற மேடம், என்ன நடந்தாலும் நீங்கள் தான் வந்து அந்த அபிராமியை கடத்த சொன்னீங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் சரி, ஃபோனை வையே, அதிகம் ஃபோன் பேச வேணாம், இதை வச்சே அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. அதுக்கு ரவுடியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து அந்த ரவுடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ரவுடிக்கு இப்போ ரீசண்டாக தான் கல்யாணம் நடந்திருக்கு, ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, போலீஸை பார்த்தா கண்டிப்பாக அந்த அம்மா பயப்படுவாங்க, நான் போய் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அந்த லேடியை போய் பார்க்குறாங்க. அவங்க கார்த்தியை பார்த்ததோட, யார் சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி வந்து நேராக அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காமிச்சு, இது என்னுடைய அம்மா, எங்கள் அம்மாவை ஒரு 2 நாளாக காணும், எங்கள் அம்மாவை வந்து யாரோ கடத்திட்டாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் என்ன சார் இங்கே வந்து கேட்குறீங்க, உங்கள் அம்மா காணாமல் போனால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்டு தான் எங்கள் அம்மாவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன் அப்படின்னு கார்த்தி ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் ஹஸ்பண்ட் உங்கள் அம்மாவை கடத்திட்டாங்களா, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்னு. அப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வராரு, வந்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் 4-5 தடவை கிட்னாப்பு கஞ்சா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருக்காரு, இது தெரியாதாம்மா உனக்கு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது சார், எங்கள் வீட்டில் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் அவர் இந்த மாதிரி குணத்தில் உள்ளவருன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, எங்கள் அம்மா வந்து காணும்னு வீட்டில் எல்லாருமே தவிச்சு போயிருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே போயிருக்கார் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் அவர் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் எப்போவுமே வீட்டில் மத்தியானம் சாப்பிடாம இருக்கவே மாட்டார், கொஞ்ச நேரத்தில் அவரை சாப்பிட வருவார், நீங்கள் அப்போ அவரை பார்த்து கேளுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னையே உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு என்னைக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் பார்ப்பாரு, அதனால் அவர் வந்ததோட நாங்கள் ஒளிஞ்சிக்கிறோம், அவர் வந்ததோட எப்படியாவது எங்கள் கிட்டே பேச வச்சுருங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி சார் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் வெளியில் பைக் சத்தம் கேட்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் என் ஹஸ்பண்டு தான் வந்துட்டார் போல், நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருங்க, நான் வந்து அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ரவுடி நேராக வீட்டுக்குள்ளே வராரு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அந்த போலீஸும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சார் எப்படியாவது இவரை பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டீட்டெயில் தெளிஞ்சிரும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்களோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி நேராக வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்ததோட நேராக அந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா என்ன சமைச்சிருக்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. அப்போ ரவுடி கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ கதவை சாத்துற அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட அந்த ரவுடி தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவருடைய அம்மாவை காணும்னு தவிச்சு போய் வந்திருக்காரு, எதுக்கு அவருடைய அம்மாவையெல்லாம் கடத்துறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாருடி, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி எந்த வித அவசியமும் கிடையாது, நீ வந்து பாய முடு அப்படின்னு. அப்போ கார்த்தி டக்குன்னு அந்த பொண்ணோட கழுத்தில் கத்திய வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த ரவுடி பயப்படுறான், சார் அவளுக்கு எதுவுமே தெரியாது சார், அவள் ரொம்ப இன்னசென்ட், அவளை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை, இங்கே பாருங்கள் கார்த்திக் சார், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆள் கூட நான் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு, என்னடி சொல்கிற, உங்க கூட 100 வருஷம் வரைக்கும் வாழணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்போ
சீக்கிரம் அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உன்னைய இவங்க தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த ரவுடி கார்த்திகை கையெடுத்து கும்பிட்டு, சார் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் சார், நான் கூட்டிகிட்டு போகிறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு. உடனே கார்த்தி அந்த பொண்ணோட கழுத்துலேருந்து கத்தி எடுத்துட்டு, இங்கே பாருமா, உன்னையை நான் இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, ஆனால் உன் புருஷன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், என் ஹஸ்பண்ட் உண்மையை சொல்லிட்டாருல, உங்கள் அம்மாவை போய் சீக்கிரம் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாருங்கள் சார், நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன், எந்த இடம்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. உடனே கார்த்தியும், இல்லை உன்னை நம்ப முடியாது, உன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ அப்படின்னு. அப்போ இந்த ரவுடியோட நம்பரை போலீஸ் வாங்கிக்கிறாரு. ஈஸியாக அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. நேராக அந்த கார்த்தி கடைசியாக போன குடோனுக்கு தான் அந்த பைக் போகுது. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம கடைசியாக போயிட்டு வந்தோம்ல, ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, அதே குடோனுக்கு தான் இந்த ரவுடி போகிறான் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சார் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அந்த ரவுடி நேராக உள்ளார போனதோட இன்னொரு ரவுடி கேட்குறான், என்ன எப்போவும் சாப்பிட போனியன்னா 2 மணி நேரம் கழித்து தான் வருவேன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு. அதுக்கு ரவுடி சொல்கிறாரு, இல்லை அவள் வீட்டில் இல்லை, அதான் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடியும் சரி அப்படிங்கிறான். அப்போ நேராக அந்த ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாருங்கள், உங்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் ஒரு ரவுடி இருக்கான்னா அவனுடைய அட்ரஸை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான், அங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடி சொல்கிறாரு, அப்படியா மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே தான் வந்து ரெண்டு பேருமே இருக்கானுங்க, கண்டிப்பாக இவனுடைய ஒய்ஃப் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. போலீஸை பார்த்ததோட ரவுடிங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் வந்து அந்த 3 ரவுடியையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, அம்மாவை எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல கட்டி கிடக்கிற அபிராமியை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அங்கே போய் பார்த்தா அபிராமி மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, டே காலையிலேருந்து எந்தவித சாப்பாடும் கொடுக்காம எங்கள் அம்மாவை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செம்ம கொலை வெறி ஆகுறாரு. அப்போ அந்த ரவுடிக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. உடனே நம்ம கார்த்தி ஓடி போய் அந்த ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறாரு. அப்போ அந்த ரவுடிகளோட வாயை போலீஸ் மூடி வச்சுருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டே என்னடா பண்ணுறீங்க, கார்த்தி இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பான், நீங்கள் அபிராமியை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கொலை வெறி ஆகுறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கார்த்தி நேராக ஐஸ்வர்யாட்டம், ஏய் இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா பயந்து போய் ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ரொம்பவே பயத்தில் வீட்டில் ஏய் ரியா கிட்டே போயிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் தான் வந்து அபிராமியை கடத்த சொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி இங்கே வந்துடுவான், இந்த புது ஃபோனை எங்கேயாவது கொண்டு போய் வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா அந்த புது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் கொண்டு போய் வீசிடுறாங்க வீட்டுக்கு வெளியில். இன்னொரு பக்கம் கார்த்தி சரவணன்ட்ட சொல்கிறாங்க, சரவணா நீ சொன்னது கரெக்டு தான், ஏன் வீட்டில் தான் வந்து எங்கள் அம்மாவை கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, நீங்கள் நேராக வந்து வாங்க, அந்த ஐஸ்வர்யாவை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, போலீஸும் சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிட்டு நேராக போலீஸ் வீட்டுக்கு வராரு. கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க, அபிராமியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக ஐஸ்வர்யா கிட்டே வந்துட்டு, உன்னுடைய நாடகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ தான் வந்துட்டு அம்மாவை கடத்த சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கு மருமகளாக இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்ல, செம சாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா. போலீஸ் வந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஒரு சொத்துக்காக அத்தையவே நீ வந்து கடத்தி கொள்றதுக்கு பார்த்துட்டியல்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.